வணக்கம். இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இப்படிலாம் நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேச போறேன்னு. நம்ம கலாம் ஐயா தாங்க. இவரோட பேரு சொல்லும் போதே நம்ம நினைவுக்கு வர்றது அவரோட வெற்றி சாதனை. ஆனா அந்த சாதனை, அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது வலி, வேதனை, அவமானம், டிப்ரெஷன், ஃபெயிலியர், இப்படி வலி நிறைந்த வார்த்தைகள் தாங்க. ஆனா கலாம் ஐயாவோட நோக்கம் எதுனா அந்த கோல், அவரோட வெற்றி சாதிக்கணுன்ற வெறி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில், சின்ன வீட்டுக்குள்ள ராமேஸ்வரத்துலேருந்து வானத்தில் பறக்கிற முதல் பறவையாக நானாதான் இருப்பேன்னு மனசில் விதைய விதைச்சி சாதிச்சுக்காரு. கலாமையாவுக்கு சின்ன வயசுலேயே நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இந்த ஆசையா வீட்டுல சொன்னா நம்ம படிக்க வைக்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு, அதனால சொல்லல. அவர் என்ன பண்ணார்னா, அந்த சமயத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இலவசமா கல்வி சொல்லி கொடுக்குறவங்களா இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கலாமையா உடனே போய் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் போயிட்டு கணக்கு பாடம் வந்து கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இது மசூதி, அவரோட மதம் முஸ்லீம், அதனால மசூதியில் போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரயிலேருந்து வீசுகிற அந்த பேப்பரை வந்து எடுத்து அதை பிரித்து கொடுத்து அதை வந்து விற்று அதுலேருந்து வர வருமானத்தை தன் குடும்பத்துக்காக கொடுக்குறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா, என்னடா இவ்வளோ சின்ன வயசில், இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பொறுப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தம்பி உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்டார். அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து, எனக்கு படிக்கணும்ப்பா, படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டோன்னே அவர், இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்றாரு. அதுக்கப்புறம் அவர் நல்லா படித்து வராரு. ஆனால் அப்பா அவரோட எண்ணம், இந்த வேலை செஞ்சப்போ அவரோட வயசு வெறும் 8. இந்த 8 வயசில் அவர் அவ்வளோ பொறுப்பாக இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் படித்து இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காரு. இதுதான் அவரோட சாதனை. இது அதுக்கு ஒரு இதாக இருந்தது அவரோட படிப்பு. அதே மாதிரி தான் இன்றைக்கி என் கையிலையும், எங்கள் அம்மா அப்பா இனந்தளிர் எல்லோரும் என் கையில் கொடுத்துருக்க ஒரு ஆயுதம் படிப்பு. இந்த படிப்பை வச்சு நான் நல்லா படித்து கலாமையா மாதிரி நானும் ஒரு நாள் நல்லா படிப்பேன்னு படிக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன்.